சமீபமா நடந்துட்டு இருக்கிற ஒரு பரபரப்பா பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஈழ மக்கள் பிரச்சனை. ஒரு சில தினங்களுக்கு முன்பு கோபிச்செட்டு பாளையம் அருகில் ஒரு இடத்துல நீங்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில பேசுறப்ப, இரவு பனிப்பொழிவு அதிகமான அந்த நேரத்திலையும் மக்கள் திரள் ரொம்ப அதிகமா இருந்தது, ரொம்ப உணர்வு பூர்வமா நின்று கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத பத்தி பேசுற அந்த விஷயத்திலேயே ஒரு சர்ச்சையான கேள்விகள் உங்கள் மீது வைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. தமிழீழ போராளியாக இருக்கக்கூடிய பிரபாகரன், நீங்க கிட்டத்தட்ட அதுல வந்து ஆதரவு நிலை எடுத்து வெளிப்படையா அங்க பேசியிருக்கீங்க. அந்த ஈழ போராட்டத்தை அவங்களுக்கு அவங்க இல்லாம பிரிச்சு பார்க்க முடியாதுன்ற மாதிரி நீங்க பேசியிருக்கிறதா சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க பேசுறது வந்து சரிங்களா? தடை செய்யப்பட்ட இயக்கம் இங்க அது. நான் ஒன்று நான் சொல்லுகிறேன், ஆரம்பத்திலே நான் தான் பிரபாகரனுக்கு ஆதரவு கொடுத்தேன். 80s என்னுடைய வீட்டிலே வந்துதான் சாப்பிடுவார், என்னுடைய பிள்ளைகள் சித்தப்பா என்று தான் அழைப்பார்கள். அந்த அளவுக்கு எங்களுக்கு சொந்தமாக இருந்தவர். என் மூலமாகத்தான் எம்ஜிஆருக்கு என்னுடைய என்னை திருப்தி செய்யப்படுத்த வேண்டும், சமாதானப்படுத்த வேண்டும் என்கிற காரணத்திற்காகத்தான் எம்ஜிஆர் பிரபாகரனை அழைத்து பேசினார். ஏராளமாக கோடி கோடியாக பணம் கொடுத்தார். 87 முடிந்து 90-93 பின்னாலே நான் இந்த ஈழ பிரச்சனை பற்றி நான் இந்த காலம் வரை நான் பேசவில்லை. தொடக்கத்திலே நான் தான் செய்தவன். இன்னொன்றை நான் குறிப்பிட்டேன், ஒரு 10-15 ஆண்டுகளாக எனக்கு மனதுக்குள்ளே இருக்கிற தமிழ் ஈழ பற்று இருக்க, என்றாவது ஒரு நாள் அது விடுதலை பெறும் பெற வேண்டும், அதை தவிர வேறு வழி இல்லை. எத்தனை காலத்துக்கு 100,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இன்றைக்கு வரை 100,000 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1948 இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த நாளிலிருந்து மனித வேட்டை நடந்து கொண்டிருக்கிறது தவிர வேற என்ன? அங்கு பாரிய தேசத்தினுடைய சீக் நேஷன் அப்படிங்கிறான், சீக்கிய தேசத்தினுடைய நாயகர்கள் தியாகசீலர்கள் என்று போன 6ஆம் தேதி அவர்கள் அறிவித்து விழா கொண்டாடி இருக்கிறார்கள். நாங்க என்ன விழா கொண்டாடணுமா? தனுவுக்கு விழா கொண்டாடணுமா? இல்ல, நான் கேட்கறதும் தமிழ் செல்வன் செத்து போனா அவனுக்கு அழக்கூடாதா என்பதுதான் நான் கேட்கிற கேள்வி. நாங்க ஒண்ணு இங்க தீவிரவாதத்தை நாங்கள் வளர்க்க விரும்பவில்லை, அதை நான் வெறுக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இங்கே அவர்கள் வந்து எந்த தீவிரவாதமும் செய்யவில்லை. 92 இருந்து நீங்கள் வரிசையாக கணக்கு போடுங்கள். பம்பாயிலே குண்டு வெடித்தது, ஹைதராபாத்திலே குண்டு வெடித்தது, டெல்லியிலே குண்டு வெடித்தது, கோவையிலே குண்டு வெடித்தது. கோவையிலே குண்டு வெடிக்குமா? அத்வானி அங்க குண்டு வச்சா, இங்க இவன் குண்டு வச்சா? நான் அன்றைக்கு எழுதினேன், கடவுளை உடைத்தெறி மதங்களை துடைத்தெறி, கடவுளும் மதங்களும் இருக்கிற வரையிலும் கலவரம் ஓயாது, சிந்தும் உதரமும் காயாது என்று எழுதினேன். அதனால் இந்த இதற்கெல்லாம் யார் காரணம்? கலவரத்தை உருவாக்கிறவனும் இங்கே சுதந்திரமாக இருக்கிறான், கலவரம் செய்கிறவனும் சுதந்திரமாக இருக்கிறான். ஆனால் தமிழர்களை காப்பதற்கென்று இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஏதோ உலகத்திலேயே அவர்கள் தான் பயங்கரவாதிகள் என்பதை போல சித்தரித்துக் கொண்டு இருப்பதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், கனடா கண்டித்திருக்கிறது இந்தியா இலங்கையினுடைய பயங்கரவாதத்தை, மனித உரிமை மீறலை. அமெரிக்கா கண்டித்திருக்கிறது, ஐநா மன்றம் கண்டித்திருக்கிறது. ஆனால் பக்கத்திலே இருக்கிற இந்தியா கண்டிக்க வேண்டாமா? இங்கே 6 கோடி பேர் தமிழர்கள் இந்தியாவில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஞாபகமே இல்லையா? நீங்கள் ஏன் கண்டிக்கவில்லை? அப்படியென்னா இங்கே வந்து இந்த 92ஆம் ஆண்டில் இருந்து இங்கே வந்து பத்மநாபா கொலையை, அது அவர்களுடைய சம்பந்தப்பட்டது, இங்கே வந்து யாராவதுக்கு ஒரு சின்ன தொந்தரவு செய்திருக்கிறார்களா இதுவரை எனக்கு சொல்லட்டும். இலங்கையே அவர்களை தடை போடவில்லை. இவர்கள் இந்தியாவினுடைய அரசியல் யாரும் தலையிடுவதே இல்லை. அவர்களுக்கு அவருடைய வேலையே சரியாக இருக்கிறது. எந்த நேரத்திலே வான்வழி தாக்குதல் வருமோ, நாம் எப்படி எது தாக்குதல், அதனையே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை. அது மாத்திரமல்ல, ஒரு நிகழ்ச்சியை நான் இந்த நேரத்தில் சொல்லுவது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தது, ஈழத்திலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு நாள் ராஜீவ்காந்தி சிதம்பரத்திலே கேட்டாராம். நான் கேட்டாராம் என்று சொல்வதற்கு காரணம், ஆத்தென்டிக்கா கேட்டார் என்று சொல்லவில்லை, கேட்டாராம். விடுதலை புலிகளுக்கு மிக அந்தரங்கமாக இருக்கிற மேடையிலே பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். உண்மையான ஈடுபாட்டோடு அந்தரங்கமாக
ஆதரவளிக்கிறவர் யார் என்று கேட்டபோது அந்த பாயிண்ட்ல ஆரேற்று புலமைப்பித்தன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது சிதம்பரம் அங்கிருந்து எஸ் ஜி விநாயகமூர்த்திக்கு தொடர்பு கொண்டு அவர் சொல்லியிருக்கிறார், ராஜீவ் சொல்லியிருக்கிறார், நாம் சீஸ் ஃபயர் போர் நிறுத்தம் செய்து கொள்ளலாம், சமரச உடன்படிக்கையை எட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் சார்பிலே யாரும் இலங்கையிலே இந்திய ராணுவம் போய் அந்த நடந்துகிட்டு சண்டை சண்டை. ஆமா, நான் இதை சொல்லுகிறேன் முழுக்க, இந்த செய்தி உலகத்துக்கு தேவை. சண்டையை நிறுத்திக் கொள்ளலாம், போரை நிறுத்திக் கொள்ளலாம், சமரசமாகி போய்விடலாம், எல்டிடி சார்பில் இங்க இருக்கிற யாராவது பேசுவார்களா என்று கேட்டபோது சிதம்பரம் என்னுடைய பெயரை சொன்னாராம். அது எஸ் ஜி விநாயகமூர்த்திக்கு அங்கே இருந்து பேசி எஸ் ஜி விநாயகமூர்த்தி முக்தா சீனிவாசன், முக்தா சீனிவாசன் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார், அவர் சாட்சி. முக்தா சீனிவாசன் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் உங்களை பார்க்க வேண்டும் என்றார். வாசு என்ற அவருடைய படத்திலே மேனேஜராக இருக்கிறவரை அனுப்பி வைத்தார். நானே வருகிறேன் சொல்லி நான் போனேன். வந்த வழியிலே அவருடைய அலுவலகம் போனபோது அவர் எழுந்து வந்து வெளியிலே வந்து என்னுடைய இரண்டு கைகளையும் பிடித்து வாருங்கள், நான் உங்களை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லிவிட்டு அவர் ஒன்றை சொன்னார், பெருந்தலைவர் காமராஜர் இருந்திருந்தால் அவர் எந்த கடமையை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போமோ அந்த கடமையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றார். எதிர்பார்க்கிறோம் என்று இந்த விஷயத்தை வச்சு சொல்றார். நான் சொன்னேன், தயவு செய்து நான் ஒரு சாதாரணமான ஆள், என்னை போய் பெருந்தலைவர் காமராஜரோடு ஒப்பிட்டு ஏதோ வேலை வாங்குவதற்காக அவரை நீங்கள் அவமானப்படுத்தாதீர்கள் என்று. இல்லை, வாங்க, உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குவாங்கன்னு அழைச்சி பையன் இந்த மாதிரி டெல்லியில் இருந்து கேட்டிருக்கிறார்கள், எஸ் ஜி விநாயகமூர்த்தி எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு திரைப்படத்துறையில் இருப்பதனாலே நெருக்கமான பழக்கம் இருக்கிறதே, நீங்கள் பேசி பாருங்கள் என்றார். அப்போது என்ன சொன்னார், இப்படி போர் நிறுத்தம் செய்து கொள்ளலாம் என்கிறார்கள், சமரசமாக போய்விடலாம் என்கிறார்கள், நீங்கள் எல்டிடியுடைய சார்பிலே பேச முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு 2 மணி நேரம் அவகாசம் தர வேண்டும் என்றேன், இல்லை நீங்க நாளைக்கு கூட பேசலாம் என்றார். இன்றைக்கும் முக்தா சீனிவாசனும் இருக்கிறார், எஸ் ஜி விநாயகமூர்த்தியும் இருக்கிறார், அவரெல்லாம் நடமாடும் சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னேன், 2 மணி நேரம் போதும் என்று சொல்லிவிட்டு அப்போது தம்பி கிட்டு திருவான்மூரிலே வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். நான் போன உடனே துக்கையாண்டி எஸ்பி அங்கே அவருடைய காவலில் தான் அவர்கள் இருந்தார்கள். என்னை பார்த்த உடனே, கவிஞர் நீங்க மேல போங்க என்றார். மேலே போறேன். போன உடனே என்னை பார்த்த உடனே கிட்டு அந்த நடந்து வந்தான். நான் சொன்னேன், தம்பி இப்படி நம்முடைய இயக்கத்து சார்பில் சமரசம் பேச முடியாமா, என்னாலே நான் பேசுவதற்கு எனக்கு உரிமை எடுத்து கொண்டு பேச முடியுமா என்று கேட்கிறார்கள். நாம் ஏன் இந்தியாவை மோதிக்கொண்டு நம்முடைய நேரம் நினைவு பலம் எல்லாம் வீணாகிறது, நமக்கு இந்தியாவினுடைய ஆதரவு தானே நமக்கு தேவை என்றேன். அப்போது அவர் சொன்னார், அண்ணன் உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை, இந்த போர் நம் மீது திணிக்கப்பட்ட போர்னே, நாம் விரும்பியா போய் இந்த போரை ஏற்றுக்கொண்டோம், நாம் என்ன அப்படி முட்டாள்களா, ஒரு மாபெரும் தேசத்தினுடைய ஆதரவை நாடி அண்டி அகதிகளாக போன நாம் அந்த தேசத்தோடு எதிர்த்து போர் எடுக்கிற அளவுக்கு நாம் என்ன புத்தி கெட்டவர்களா, நாம் என்ன மனநோய் ஆளிகளா, உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை என்றார். சரி, இப்படி கேட்கிறார்கள், நம்முடைய இயக்கத்தினுடைய சார்பிலே என்னை பேச அழைக்கிறார்களே, என்ன செய்வதென்று நான் தம்பிகளிடத்திலே பேசிவிட்டு சொல்லுகிறேன் என்று அவர்கள் சங்கேத மொழியிலே தான் பேசுவார்கள். ஆனால் வயர்லெஸ் தொடர்பு கொண்ட போது அவர் சொல்லியிருக்கிறார், அண்ணன் பேசுவதென்றால் நாம் ஒப்புக்கொள்ளலாம், டெல்லிக்கு போய் பேசட்டும் என்று ஒத்துக்கொண்டார். அங்கவே நடக்குது இது, அப்பவே நடக்குது. ஆமா, அங்க திருவான்மையில் அப்போது போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்போது என்னென்ன ஒரு சில நிபந்தனைகள் அல்லது கோரிக்கைகள், 200 சிங்கள ராணுவ முகாம்கள் தமிழீழ பகுதிக்குள்ளே இருக்கின்றன, அவற்றை வெளியேற்றிவிட வேண்டும், வடக்கையும் கிழக்கையும் இணைத்து தமிழர் தாயகம் என்று அறிவிக்க வேண்டும், 100 கோடி ரூபாய் மறுவாழ்வுக்காக நிதி அளிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னதை எல்லாம் எழுதி கொண்டே நடத்தி கொடுத்தார். சரி, நான் அதை வாங்கிக் கொண்டு நான் டெல்லிக்கு போய் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். மறுநாள் நான் டெல்லிக்கு புறப்படுவதற்கு தயாராக இருந்தபோது நான் ஒரு ரெக்கார்டிங் பிரசாத் ஸ்டுடியோவில் முடித்து விட்டு விமானத்திற்கு போவதாக வருகிற போது
என்னுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் மூர்ச்சையாகி படுத்திருந்தார். நான் அவரை கொண்டு போய் விஜயா மருத்துவமனையிலே அனுமதித்து விட்டு 2-3 நாள் நான் போக முடியவில்லை. போக முடியாத போது ஒரு சம்பவத்திற்கு தடை ஏற்பட்ட போது சரித்திரமே மாறி போய்விட்டது. எல்லாம் இருந்தால் நான் போய் பேசியிருந்தால் சமரசம் ஏற்பட்டு போயிருக்கும். இந்த வம்பு வழக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போது கூட நீங்கள் ராஜீவ்காந்தியை பற்றி ஜெயின் கமிஷன்ல இருக்கிற எல்லா செய்திகளையும் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் நான் இந்திய அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள். அதில் நிறைய மர்ம முடிச்சுக்கள் இருக்கின்றன. நீங்கள் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு ஏதோ இவர்தான் இவர்தான் என்று விரல் நீட்டிக் கொண்டிருப்பதிலே அர்த்தம் இல்லை. அது பெரிய சதி இந்தியாவுக்குள்ளே நடந்திருக்கிறது. ஜெயின் கமிஷன்ல இத்தனையும் வந்திருக்கிறது. அதை திரும்ப மன்மோகன் சிங் ஆராய்ந்து பார்ப்பது கடமை என்பது என்னுடைய எண்ணம். அப்படி சமாதானத்துக்காக வந்தார்களே தவிர சண்டை போட வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் மீது திணிக்கப்பட்டது, போர் திணிக்கப்பட்டது. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, தமிழ்ச்செல்வன் கொல்லப்பட்டான், என்னுடைய தம்பி, என்னுடைய ரத்த சம்பந்தப்பட்டவன், அதற்காக எனக்கு அழக்கூட உரிமை இல்லையா? அழுவதை துரோகம் என்கிறீர்களா? உங்களுக்கு கண்ணீர் வராதா? அண்ணன் தம்பிகள் கொண்டால் உங்களுக்கு கண்ணீர் வராதா? கலைஞர் இரங்கற்பா எழுதினாரே, அது என்ன தேச துரோகமா? அவர் சொன்னார், 5000 பேரை கொன்று குவித்து விட்டு வருகிற இந்திய ராணுவத்தை நான் எப்படி வரவேற்கட்டும் என்று முதலமைச்சராக இருக்கிற போது கேட்டார். முதலமைச்சர், ராணுவம் திரும்பி வருகிற போது மரபு படி போய் வரவேற்க வேண்டும். ஆனால் போகவில்லை. அன்றைக்கு அவர் சொன்னார், 5000 என்னுடைய தமிழ் சாதியைச் சேர்ந்த அல்பாய் மக்களை கொன்று குவித்து விட்டு வருகிற ராணுவத்தை நான் எப்படி வரவேற்கட்டும் என்று கேட்டார். அப்படி கேட்டவர் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். நான் கேட்பது, என்னுடைய தமிழ் சாதியைச் சேர்ந்தவர்கள் செத்து போனால் அழுவதற்கு தமிழ்நாட்டில் எனக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? இந்த உரிமை எல்லாம் வந்துட்டு கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து ஏன் குறைச்சி அப்ப இந்த மாதிரி பேச வேண்டியதானே? திராவிட முன்னேற்ற சூழ்நிலை இல்லை. அல்ல, இந்த ஆட்சி வந்தாலும் மட்டுமே விடுதலை புலிகளின் நடமாட்டமும் அது சம்பந்தமான ஆதரவு பேச்சும் அதிகமா தலையெடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போது அதாவது இடையிலே போர் நிறுத்தம் ஏற்பட்டு ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறவர்கள் பிரச்சனை இல்லை. ராஜபக்சே வந்த பின்னாலே நரவேட்டையாடுவதிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார். அவர் வந்த காலம் கலைஞர் வந்த காலமாக போய்விட்டது. அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறவரை யாழ்ப்பாணத்துக்கு போனார், எல்லா இடங்களுக்கும் அவர் போனார். நீங்க எந்த கட்சியில இருந்தியோ அந்த கட்சியை சேர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க, எனது ஆட்சியில் இவர்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தேன், இந்த ஆட்சியில வந்து எல்லாம் உள்ள நோக்கி கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைக்க வேண்டாம். யாரு கட்டுப்பாட்டுலயே வச்சிருக்க? நீங்க அவங்க, அதாவது நான் அடம் பிடிச்சா தானே என்ன கட்டுப்பா, நான் தப்பண்ணாதானே அடிக்கணும், நான் தப்பே பண்ணலாம், நீங்க எப்படி அடிப்பீங்க? அதே மாதிரி கட்டுப்பாட்டுல அவன் கட்டுப்பாடாது போயிட்டு இருக்கான். அவன் என்ன உங்களுக்கு பண்ண வந்தான்? ஒண்ணும் பண்ணல. இன்னைக்கு ராஜபக்சே வந்த பின்னாலேதான் கொடுமை தலைவர் இத்தாடுகிற போது, ரணில் விக்ரமசிங்கே இருக்கிற போது போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்தது. நார்வேயிலிருந்து போய் எரிக் ஷோலேம் பேசிக் கொண்டிருந்தார். எரிக் ஷோலேம் ஒரு கட்டத்திலே சொல்லுகிறார், ஒரு சமூகம் அல்லது ஒரு இன மக்கள் எப்படிப்பட்ட உரிமையோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட உரிமையோடு வாழ அனுமதிப்பதுதான் நியாயம் என்றார். நீங்கள் வாழ அனுமதிக்கிறீர்களா? சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இலங்கையினுடைய இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும், அது ஒரு தேசம்தான் என்று சொன்னால், ஒரு தேசமாக இருக்கிற ஈழப்பகுதிக்குள்ளே விமான குண்டு வீசல் நடக்கிறது, ஒரு தேசம் என்றால் வீசுவீர்களா? வான்வழி தாக்குதல் நடக்குமா? எங்கேயோ அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்களே, உங்களுடைய மக்கள் என்று கருதினால் இங்கே இருந்து வான்வழி தாக்குதல் நடக்குமா? டெல்லியில இருந்து இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வந்து போடுவானா விமானப்படை? இந்தியாவினுடைய விமானப்படை இங்கே வந்து குண்டு போடுமா? நான் சொல்லுகிறேன், இலங்கை அரசாங்கம் தமிழீழம் வேறு நாடு என்று அறிவித்து விட்டது. இட் ஹஸ் டிக்ளேர்ட் இட் இஸ் எ செப்பரேட் கண்ட்ரி. அந்த மக்களை, தமிழ்நாட்டு மக்களை, தமிழீழ மக்களை தங்களுடைய மக்கள் என்று கருதவில்லை. அந்நிய மக்களாக, அந்நிய நாடாக கருதுகிறது. அதனாலேதான் வான்வழி தாக்குதல் நடத்துகிறது. அப்படியானால் நீங்களே இலங்கை இறையாண்மை அது ஒரே தேசம் என்று நீங்கள் கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அது என்ன நியாயம்? இது வான்வழி தாக்குதல் நடத்தியதை கண்டித்தீர்களா யாராவது? அது மனித உரிமை மீறலையோ? ஒரு அரசாங்கமே பயங்கரவாத அரசாங்கமா இருக்கிறது, அதை கண்டிக்க வேண்டாமா? காந்தி தேசம் கண்டிக்க வேண்டாமா?
வான்வழி தாக்குதல் கட்டுநாயக அவமான விமான தளத்தை விடுதலை புலிகள் போய் வான்வழி தாக்குதல் நடத்தினார்கள் என்று சொன்ன உடனே பதறுகிறீர்கள், துடிக்கிறீர்கள். ஆனால் குழந்தைகளை செஞ்சு வரைகிறே போய் எங்களுடைய என்னுடைய பேரப்பிள்ளைகளை கொன்றீர்களே, அது நியாயம் என்று கருதுகிறீர்களா? உங்கள் மனசாட்சிக்கு சரி என்று படுகிறதா? இல்ல, இப்ப இதெல்லாம் நியாயப்படுத்திட்டு ராஜீவ்காந்தியுடைய கொலைக்கு வந்துட்டு குற்றவாளிகளான அவர்கள் என்ன சொல்றேன், ராஜீவ்காந்தியினுடைய கொலையை மட்டுமே வைத்துக் கொண்டு எங்கள் தமிழ் சமுதாயத்தை பூண்டோடு அடிக்கிற ஒரு பயங்கரவாத அரசுக்கு ஆதரவு தந்து கொண்டிருப்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. அந்த ஒரு கொலை அது ஒரு துன்பியல் நாடகம் என்று தம்பியே சொல்லி பிரபாகரனே சொல்லிவிட்டார். அதனால இன்னும் அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க. நான் ஆமா, நீங்க எத்தனை காலத்துக்கு நான் கேட்கிறேன், நான் நீங்கள் அழுகிறீர்கள் ராஜீவ்காந்திக்காக என்றால் நானும் அழுகிறேன். எங்களுடைய 7000 பேர் தமிழர்களை கொண்டீர்களே, அந்த உயிர்களுக்காக நீங்களும் அழுங்களே. இப்படி கேட்பது அநியாயமா? தவறு என்று சொல்லப் போகிறீர்களா? இது அதர்மம் என்று சொல்லப் போகிறீர்களா? அநீதி என்று சொல்லப் போகிறீர்களா? நீங்க இப்படி பேசுறது தவறு, குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மேல நடவடிக்கை எடுத்தா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இதுல என்ன குற்றம் என்று சொல்லுவதற்கு நான் இதையெல்லாம் சொல்லி நியாயத்துக்கு எங்களுடைய தமிழினத்தை அழிப்பதற்கு நீங்களே துணையாக இருக்கிறீர்கள். நீங்கள் ரேடார் அனுப்பி வைக்கிறீர்கள், கூட்டுறவு நடக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்க கூடாதா? அப்படி கேட்பதே குற்றமா? அது எப்படி குற்றம் என்று சொல்லுகிறீர்கள்? நான் இன்னும் கூட சொல்லுகிறேன், இந்த தடை சட்டத்தை இவர்களுக்கு சம்பந்தமில்லாத எங்கோ போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர் மீது இருக்கிற தடை சட்டத்தை இந்திய அரசாங்கம் நீக்க வேண்டும். அதுதான் நியாயம் கூட. கலைஞரே ஆட்சிக்கு வந்தபோது சொன்னார், இவர்கள் மீது இருக்கிற தடை சட்டத்தை நீக்க விடலாம் என்றார். இல்ல, இப்ப அதுக்கு உண்டான சூழ்நிலை இல்ல. எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி புலிகள் வந்துட்டு எங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, நடந்துகிட்டு இருக்குது. எங்க அதனால தடையை நீ நான் என்ன சொல்றேன், இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? இது வரணும், ஏதோ ஆயுதம் கடத்தலாம், ஏதோ குண்டு கடத்திட்டு போறாங்கிறாங்க. நீங்க ஆயுதங்களை அங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, அவன் எங்கேயோ அங்கேயும் திருட்டுத்தனமா எங்கேயோ யாரையும் பிடிச்சி வாங்குறான். உங்களுக்கு இங்கெங்காவது வந்து வந்து வெடிகுண்டு வச்சிருக்கானா? தமிழ்நாட்டுல, ஆந்திராவில, கேரளாவில, டெல்லியில வந்து வச்சிருக்கானா? எங்காவது செய்யவே இல்லை. உங்களுக்கு எந்த வகையிலும் அவர்கள் எதிரி இல்லை. அவர்கள் இலங்கையினுடைய பயங்கரவாத அரசுக்கு எதிராக போரிடுகிறவர்கள். இங்க தமிழகத்திலேயோ இந்திய மண்ணிலேயே அவர்கள் வந்து வன்முறையை தூண்டுறதுக்கு எல்லா விதமான சதி திட்டத்தோட இருந்தாங்க. இருக்கக்கூடிய தமிழ அங்க தமிழக தலைவராக அவர் சர்க்கிள தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியே டக்ளஸ் தேவானந்தா என்கிறவரை தமிழக மண்ணிலேயே இந்திய மண்ணிலேயே அவர்களை பற்றி பேசுவதையே நான் விரும்பவில்லை. அவர்களை பற்றி பேசுவதையே நான் விரும்பவில்லை. விபீஷணனை பற்றி எத்தனை காலத்துக்கு பேச முடியும்? நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு யாராவது இதுவரை அவர்கள் சின்ன இடையூறு செய்திருக்கிறார்களா? இந்தியாவுக்கு அப்படி இடையூறு செய்திருக்கிறார்கள், இந்தியாவிலே பயங்கரவாதத்தை உண்டாக்க விரும்புகிறார் என்றால் நான் அவர்களை ஆதரிக்க தயாராக இல்லை. அவர்கள் செய்யவில்லையே. இப்ப நீங்க சமீபத்தில் ஒரு புத்தகம் ஒன்று எழுதிட்டு அது வெளியிட கூடிய சீக்கிரத்தில் வெளிவர போறதா சொல்றாங்க. ஒரு பூகோளமே பலிபீடமாய், ஒரு பூகோளமே பலிபீடமாய். அது என்னன்னா, இந்தியாவினுடைய பூகோள அமைப்பு தான் தமிழர்களுக்கு தண்டனை தந்து கொண்டிருக்கிறது. ஒரு பேப்பர் ஒண்ணு, இந்தியாவினுடைய பூகோள அமைப்பு தான் தமிழர்களுக்கு தண்டனை தருகிறது. இங்க வந்து இது இலங்கை, இது வங்கக்கடல், இது அரபிக்கடல், இங்க இமயமலை, காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர். இப்போ நில வழியாக எங்கிருந்து தாக்குதல் ஆபத்து வரும் என்று கேட்டால், காஷ்மீர் பகுதியில் இருந்து ஆபத்து வரும். அடுத்து இங்கே வங்கக்கடல் தொலைதூரத்திற்கு நில வழியான தாக்குதலுக்கு வாய்ப்பில்லை. அரபிக்கடல் மேற்கேயும் தொலைதூரத்திற்கு நிலவழியான தாக்குதலுக்கு வாய்ப்பில்லை. பக்கத்திலே ஒரு தொலைதூரத்தில் கூப்பிடு தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலம் எது என்று கேட்டால் இலங்கை. இலங்கையிலிருந்துதான் இந்தியாவுக்கு ஆபத்து வரக்கூடும் என்று கருதுகிறார்கள். இது இயற்கையான பூகோள அமைப்பு. இதனால என்ன செய்தார்கள், 1965 ஆண்டு
பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் ஏற்பட்டது. லால் பகதூர் சாஸ்திரி அப்போது பிரதமராக இருந்தார். கட்டுநாயக விமான தளத்தை இலங்கை அரசாங்கம் பாகிஸ்தான் பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி கொடுத்தது. அப்போது அனுமதி கொடுத்த போது லால் பகதூர் சாஸ்திரி ஆடிப்போனார். பக்கத்திலே இருந்து நிலவழி தாக்குதல், இங்கிருந்து தாக்குதல் நடத்தினால் என்ன ஆகும் என்று பயந்தார். உடனே ஓடி போய் சிறிமாவளத்திலே கட்டுநாயக விமான தளத்தை பாகிஸ்தானுக்கு பயன்படுத்த தராதீர்கள் என்று கேட்டார். அப்படியானால் நீங்கள் ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட வேண்டும் என்றார். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு, நெருக்கடியை பயன்படுத்திக் கொண்டு. என்ன ஒப்பந்தம் என்று கேட்டால், மலையகத்திலே இருக்கிற 9.5 லட்சம் தமிழர்கள், காடு கெடுத்து நாடாக்க போனவர்கள், தங்களுடைய பச்சை ரத்தத்தாலே அந்த நிலத்தை பசுமையாக்கியவர்கள், ஒட்டுமொத்த தேசிய வருமானமாக இலங்கையினுடைய வருமானம் என்னவென்று கேட்டால் 60% of the total income இது தேயிலை. அந்த காடு கெடுத்து அட்டைக்கும் தேளுக்கும் பாம்புக்கும் தங்களை பறி கொடுத்து அந்த நிலத்தை வளமாக்கியவர்கள் இங்கிருந்து போன தமிழர்கள். அவர்களே 5.5 லட்சம் பேரை நாடு கடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார் சிறிமாவோ பண்டார நாயகா. இவர் போனவுடனே கட்டுநாயகா, விமான தளத்தை நான் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேன், ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்ன காரியம்? 5.5 லட்சம் பேரை நான் உங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைத்து விடுகிறேன், 4 லட்சம் பேருக்கு வாக்குரிமையும் குடிமையுரிமையும் கொடுத்து விடுகிறேன், சம்மதமா? இதனை நீங்கள் கையெழுத்து போட்டால் நான் கட்டுநாயக விமான தளத்தை பாகிஸ்தான் பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்றார். சரின்னு கையெழுத்து போட்டார். 5.5 லட்சம் பேரை நாடு கடத்துவதற்கு இலங்கை அரசுக்கு அனுமதி கொடுத்தார். நாடு கடத்தப்பட்டவர்கள் யார்? முழுக்க தமிழர்கள். 5.5 லட்சம் தமிழர்கள் காலங்காலமாக உழைத்து உதரம் சிந்தி அந்த நாட்டை வளமாக்கி விட்டவர்களை நாடு கடத்தினார்கள். பரதேசிகளாக பிச்சைக்காரர்களாக இங்கே வந்தார்கள். எங்கே போனார்களோ, பிச்சை எடுத்தார்களோ, எந்த தெருவிலே கிடந்தார்களோ, செத்தார்களோ, யாருக்கு தெரியும்? 5.5 லட்சம் பேர் தமிழர்களை ஏன் அனுப்பினீர்கள், அனுப்ப ஒப்புக்கொண்டீர்கள்? உங்களுடைய நாட்டை பாதுகாப்பு, இந்தியாவை பாதுகாப்பதற்காக இலங்கை பக்கத்திலே இருக்குவதனாலே இலங்கை என்ன சொல்லுகிறதோ அதற்கெல்லாம் நீங்கள் கட்டுப்பாட்டு போக வேண்டிய அளவுக்கு அவர்கள் ஆடென்றால் ஆட வேண்டும், பாடென்றால் பாட வேண்டும், உட்கார வேண்டால் உட்கார வேண்டும் என்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்தீர்கள். ஒரு சுண்டைக்காய் நாடு, அது சொல்லுகிறபடி கேட்க வேண்டியதாயிற்று. எங்களுடைய 5.5 லட்சம் பேர் பரதேசிகளாக அகதிகளாக இங்கே வந்தார்களே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்தியாவினுடைய பூகோளம் தான் எங்களை தண்டிக்கிறது என்கிறேன். யாரை அனுப்பினார்கள்? இந்தியாவை பாதுகாப்பதற்கென்றால் கிடைக்கிறவன் தமிழன் தான் பறிவு இடத்துல ஏற வேண்டும். அதுதானே நடந்தது. லால் பகதூர் நல்லவர், மிக நாணயமானவர். அவர் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது அவரை பற்றி சொன்னார்கள், ஏ ஹோம்லெஸ் ஹோம் மினிஸ்டர் என்றார்கள். அவ்வளவு நேர்மையானவர். ஆனால் தமிழர்களை தண்டிப்பதை தவிர வேறு வழியில்லை. என்ன காரணம்? இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்றால் இறங்கி சொல்லுகிறபடி ஆடித்தர வேண்டியதாக இருந்தது. அதற்கடுத்தபடி கச்சத்தீவு. கச்சத்தீவு நம்ம தண்ணீரிலே முதந்து கொண்டிருக்கிற தங்க சுரங்கம். அது நம்முடைய நிலம். ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தமானது. இப்போது நாம் என்ன இழந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய பூர்வீக பூமியை இழந்திருக்கிறோம். அது ஏராளமான மீன் வளம் உள்ள பகுதி, அதை நாம் இழந்திருக்கிறோம். 74 ஒரு ஒப்பந்தம், 76 ஒரு ஒப்பந்தம். 74 போட்ட ஒப்பந்தத்திலே வலை உலர்த்துவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற அந்தோணியார் கோயில் திருவிழாவிலே கலந்து கொள்வதற்கும் அனுமதி இருந்தது. அந்த அனுமதியும் 76 போயிற்று. என்ன காரணம் என்றால் 71 தம்மா வந்த பின்னாலேயும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் நடந்தது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் நடந்தால் எங்களை நீங்கள் பறிகொடுப்பீர்கள். இன்றைக்கு தொடர்ச்சியாக ராமேஸ்வரத்திலே மீனவர்கள் கொல்லப்படுகிறார்களே, என்ன காரணம் என்று கேட்டால் கச்சத்தீவை அவர்களுக்கு கொடுத்ததனாலே தான் கொல்லப்படுகிறார்கள். அப்போ இந்தியாவை பாதுகாப்பதற்கு உங்களுடைய பூகோளம் எங்களை பலியிடுகிறது என்கிறேன். அதை நீங்கள் தவறு என்று சொல்லப் போகிறீர்களா, இல்லை என்று சொல்லப் போகிறீர்களா? அதே மாதிரி அமைதிப்படை நான் மனம் திறந்து கேட்கிறேன். அமைதிப்படை தமிழகத்துக்குள்ளே எதற்காக போனது? 87 அமைதிப்படை போனதற்கு என்ன காரணம்? திரிகோணமலையை தங்களுடைய வசம் வைத்துக் கொள்ள வேண்டும். திரிகோணமலை அமெரிக்காவினுடைய 7th பிளேட்டினுடைய பேஸ் ஆக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக அது தமிழீழ பகுதிக்குள்ளே இருக்கிறது. இவர்கள் என்ன கருதினார்கள்? ஹர்கரன் சிங் எழுதியிருக்கிறார், வெளிப்படையாக எழுதியிருக்கிறார். அங்கே போய் திரிகோணமலை யாழ்ப்பாணம் பகுதியெல்லாம் தங்களுடைய ஆளுகைக்குள்ளே வைத்துக் கொண்டால்
யாரும் வந்து நமக்கு ஆபத்து விளைவிக்க கூடாது என்றார்கள். அதனால இந்தியாவுக்கு பாதுகாப்பு தேடுவதற்காக தமிழகத்துக்குள்ளே அமைதிப்படை போனதே தவிர தமிழர்களுக்கு என்ன செய்வதற்காக போனது? அப்போ உங்களுக்கு இந்தியாவுக்கு பாதுகாப்பு தேவை என்றால் நீங்கள் ஒரு 7000 பேரை கொன்றுவிட்டாவது அந்த நிலத்தை உங்களுடைய கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறது. ஒரு ஏழை சாதியை அழித்து திரிகோணமலை உங்கள் வசப்படுத்திக் கொண்டு அதன் மூலமாக இந்தியாவுக்கு பாதுகாப்பு தேடுகிறீர்கள், உங்களுக்கு தவிர்க்க முடியாது. இது பூகோளம், பூகோளம் செய்த பாவம், இயற்கையிட்ட சாபம். இன்றைக்கு கூட இலங்கைக்கு நீங்கள் ஏதன் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் பக்கத்திலே இருக்கிற நிலவழியாக எந்த விதமான ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்கிற காரணத்திற்காக இலங்கைக்கு நீங்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் தவிர வேற என்ன காரணம்? எங்களுடைய தமிழ் சாதியைச் சேர்ந்தவர் கொல்லப்படுவதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டீர்களா? காந்தி தேசத்திலே இருக்கிறவர்கள் கவலைப்பட்டீர்களா? இன்றைக்கும் தொடர்ந்து வான்வழி தாக்குதல் நடத்திக் கொண்டிருக்கிறது, இதை பற்றி எல்லாம் யாராவது சிந்தித்திருக்கிறார்களா என்றால் இல்லை. காரணம் என்ன என்று கேட்டால் இயற்கையினுடைய சாபம். பக்கத்து கல் தொலைவிலே பக்கத்திலே தமிழீழ பகுதி இருக்கிறது. இலங்கையை தாஜா செய்தால்தான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு என்கிற காரணத்திற்காக தொடர்ச்சியாக தமிழர்கள் தண்டனைக்கு ஆளாகி வருகிறார்கள், கழுவுரேற்றப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் காரணம் இந்தியாவினுடைய பூகோள அமைப்பு தான். அதனாலே ஒரு பூகோளமே பதிவிடமாய் என்று நான் புத்தகம் எழுதியிருக்கிறேன். அதில் எல்லா விவரங்களையும் எழுதியிருக்கிறேன். இல்ல, அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா பூகோள அமைப்பு இயற்கை அமைப்பு அப்படி இருக்கு, பழிவிடமா தமிழகம். நான் என்ன சொல்லுகிறேன், நான் ஒருமுறை இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார், நான் வங்காள தேசத்தை மீட்டு தந்ததை போல தமிழகத்தை மீட்டு தருவது கூட சரி என்று கருதுகிறேன். கல்யாணசுந்தரம் மறைந்த கல்யாணசுந்தரத்திடத்திலே சொன்னார். கல்யாணசுந்தரம் என்னோடு சொன்ன வந்து பேசிக் கொண்டிருக்க ஆனால் முக்தி வாகனிக அனுப்பி வங்காள தேசத்தை பிரித்து தந்ததைப் போல தமிழகத்தை கூட விடுதலை செய்து கொடுத்து விடலாம், ஆனால் அதனுடைய தாக்கம் தமிழகத்துக்குள்ளேயும் வரும், அதனாலே நான் தவிர்க்கிறேன் என்றார். நான் அதற்கு பதிலளிக்கிற மாதிரி ஒரு ஏழை விடுதலை மாநாட்டிலே நான் பேசினேன். நீங்கள் முக்தி வாகனியை அனுப்பியதைப் போல நீங்கள் யாரும் படகை அனுப்ப வேண்டாம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவு கரம் நீட்டுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள், அவர்கள் தாங்களாகவே வென்றெடுப்பார்கள். அப்படி வென்ற பின்னாலே நீங்கள் எந்த நிலத்தின் வழியாக உங்களுக்கு ஆபத்து வரும் என்று கருதினீர்களோ அந்த திரிகோணமலையும் யாழ்ப்பாணமும் திரிகோணமலை எங்களுடைய தமிழீழ பகுதியிலே தான் இருக்கும். தமிழர்கள் நன்றியுள்ளவர்கள். திரிகோணமலை யாருக்கும் தத்தம் தானம் செய்து யாருக்கும் தத்தம் கொடுத்து இந்தியாவுக்கு ஆபத்து வருகிற மாதிரி நிலைமை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்றாலே கூட நீங்கள் தமிழகத்தை பிரித்து தருவதுதான் நியாயம் என்று கூட நான் பேசினேன். அந்த புத்தகத்தில் முடிவா நீங்க அதை தான் சொல்றீங்க, தமிழீழம் வந்துட்டு இந்தியாவுக்கு பாதுகாப்பா இருக்கும், அதை அங்கீகரிக்கணும்ன்றீங்க. அதாவது 450,000 பேர் இருக்கிற மாண்டனிக்கிறோம் சென்ற ஆண்டு விடுதலை பெற்றிருக்கிறது. 2006 மே மாதத்திலே 450,000 பேர் இருக்கிற ஒரு நாடு விடுதலை பெற்றிருக்கிறது. இங்கே தினசரியும் கொலை நடக்கிறது, வான்வழி தாக்கு நடக்கிறது. யாரும் ஆதரிக்க மாட்டீர்களா? ஏனென்று கண்டிக்க மாட்டீர்களா? காது அலறலை அழுகை ஒலியை காது கொடுத்து கேட்க மாட்டீர்களா? அப்படி என்ன தமிழ் சாதி என்றால் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணம். நான் ஒரு தமிழனாக இருக்கிறவன், எனக்கு இந்த குமரல் வராதா? என்னுடைய அக்கால் தங்கைகள் கற்பழிக்கப்படுகிற போது, அண்ணன் தம்பிகள் சுட்டுக் கொல்லப்படுகிற போது, வேட்டையாடப்படுகிற போது எனக்கு வேதனை வராதா? வராமல் இருந்தால் நான் ஜடம் பிணம், மனிதன் அல்ல. நீங்கள் மனசாட்சியோடு மனிதாபிமானத்தோடு சிந்தித்து பார்க்குமாறு நான் டெல்லியில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விஷயத்துல ரொம்ப ஒரு முடிவா தான் நீங்க முடிவெடுத்ததா நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப தமிழக அரசியல் சம்பந்தமா கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டலாம். தமிழக அரசியல் பற்றி ஒன்னும் இல்ல, தமிழக அரசியல் இப்ப இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து எப்படி இருக்கு? நடிகர் விஜயகாந்த் வந்து எதுவும் சரியில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஆட்சி வந்தால் அது சரியில்லை என்று சொல்வதை சொல்லுவது பாதி நியாயம் இருக்கும், பாதி அநியாயம் இருக்கும். அதனால எல்லாமே அடியோடு மோசம் என்று சொல்லுவதற்கும் இல்லை, எல்லாமே பெரிய சாதனையை செய்து விட்டார் என்று சொல்வதற்கும் இல்லை. அடுத்த தேர்தல் என்ன? எப்படி அடுத்த தேர்தல் என்பது மிக குழம்பி போய் கிடக்கிற கோபத்திலே மீன் பிடிக்கிற மாதிரி.
மோசமாகத்தான் இருக்கும். யார் எந்த பக்கம் போவார்கள் சேர்வார்கள் என்பதற்கு உறுதி இல்லை. எல்லாமே ஒரு குழப்பமான நிலைமை இருக்கிறது. வடக்கே கூட அப்படித்தான் இருக்கிறது. அதனாலே வருகிற காலம் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே ஒரு தனித்த கட்சியினுடைய ஆட்சி இனிமேல் எந்த ஜென்மத்திலையும் வராது. மத்தியில சொல்றீங்களா? மத்தியில சொல்றேன், எந்த கட்சியினுடைய ஆட்சியும் வராது, ஒரு தனிப்பட்ட கட்சி. காரணம், இந்தியாவே இயற்கையில் ஒரு தேசம் அல்ல, அது பல்வேறு தேசத்தினுடைய இணைப்பு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநிலத்தினுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் தான் மேலே உங்கி இருக்கின்றன. உலகத்திலே 269 நதிகள் இரண்டு நாடுகள் கடந்து மூன்று நாடுகள் கடந்து போய் கொண்டிருக்கின்றன, வெவ்வேறு நாடுகள் தாண்டி போய் கொண்டிருக்கின்றன. ஆனால் அண்டை மாநிலமாக இருக்கிற நாம ஒரே ஒருதாய் மக்கள். நாம் அண்டை மாநிலமாக கர்நாடகாவிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் விட மாட்டேங்கிறான். இதுதான் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு. ஒருமைப்பாடு வாழ்க. இவ்வளவு நேரமும் குமுதம் இணையதளத்துக்காக கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப உணர்வு பூர்வமாக விளக்கமாக பதில் சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி. உலகத்திலே உலகமெங்கும் வாழுகிற என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு தமிழ் சாதிக்கு சொல்வது, உலக தமிழர்களே ஒன்று சேருங்கள் என்பதுதான். 9 கோடி பேர் இருக்கிற மக்களுக்கு ஒரு ஜான் நிலம் பட்டா நிலமாக இல்லை என்பதைப் போல கேவலம் வேறு எதுவும் இல்லை என்பதை உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளுகிற சுதந்திரமான மனிதர்களாக, மற்ற சமுதாயத்தினைப் போல தலை நிமிர்ந்து நடக்கிறவர்களாக, எங்கோ போய் கூலி மக்களாக ஏதோ ஒரு புறம்பெயர்ந்து போய் தங்களுடைய சொந்த நிலத்தை இழந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கொடுமைகள் எல்லாம், எனக்கு 73 வயதாகிறது, என்னுடைய கண்ணார நான் அவர்கள் சுய ஆதிக்கத்தோடு சுய மரியாதையோடு எல்லா மனிதர்களுக்கும் சரிநிகர் சமானமாக வாழ்வதை பார்க்க வேண்டும் என்பதுதான் எனக்கு ஆசை. தனிப்பட்ட முறையிலே எனக்கென்று ஆசை எல்லாமே அற்றுப்போய்விட்டது. என்னுடைய தமிழ் சாதி வாழ வேண்டும், தன்மானத்தோடு தன்னுரிமையோடு வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்பதை உலகத்திலே இருக்கிற என்னுடைய உயிரினும் இனிய தமிழ் மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆசை இது, என்னுடைய வேண்டுகோள் இது. உலகத் தமிழர்களே ஒன்று சேருங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி.